இங்க எந்த கலவரமும் நடக்காது, அதுக்கு நாங்க கேரண்டி. கோவிலுக்குள் சென்ற இஸ்லாமியர்கள், ஆரத்தழுவிய இந்து மக்கள், பழனியில் நெகிழ்ச்சி. தமிழகத்தில் பல்வேறு மத வழிபாடுகள் இருக்கும் நிலையில் பல்வேறு சூழ்நிலைகளில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவ ஒற்றுமை என்ற நிலை ஓங்கி இருக்கும். குறிப்பாக ரம்ஜான் பண்டிகைக்கு ஏராளமான இந்து கிறிஸ்துவ நண்பர்கள் இஸ்லாமிய நண்பர் வீட்டிற்கு சென்று பிரியாணி சாப்பிடுவதும், கிறிஸ்துமஸ் விழாவில் ஏராளமான இந்து முஸ்லிம் நண்பர்கள் வாழ்த்து பரிமாறிக்கொள்வதும், தைத்திருநாள், பொங்கல் மற்றும் தீபாவளிக்கு ஏராளமான கிறிஸ்துவ மற்றும் முஸ்லிம் பொதுமக்கள் இந்து மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதும் சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது. அதுபோன்று இந்து கோவில்கள் கும்பாபிஷேக நிகழ்வுகளுக்கு இஸ்லாமியர்கள் சென்று மரியாதை செலுத்துவதும், இஸ்லாமிய விழாக்களின் போது மசூதிகளுக்கு சென்று இந்துக்கள் வழிபாடு செய்து வருவதும் தமிழகத்தில் அவ்வப்போது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வட மாநிலங்களில் இந்து முஸ்லிம்கள் இடையே அடிக்கடி மத ரீதியான மோதல்கள் உருவாகி வரும் நிலையில் தமிழகத்தில் முற்றிலும் நிலைமை வேறாக உள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் இருந்து சபரிமலைக்கு மாலை அணிந்து பல்வேறு பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்ய செல்வதுண்டு. அவ்வாறு செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு உணவளிக்கும் நெகிழ்ச்சி சம்பவங்களும் தமிழகத்தில் அடிக்கடி நடப்பது வழக்கம். கடந்த டிசம்பர் மாதத்தில் தென் தமிழகத்தை வாட்டி வதைத்த பெருவெள்ளத்தின் போது அந்த பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமிய அமைப்புகள் சபரிமலைக்கு சென்ற ஐயப்ப பக்தர்கள் சிக்கிக்கொண்டு சிரமப்பட்ட போது அவர்களை பாதுகாப்பாக மீட்டு பள்ளிவாசலுக்கு அழைத்துச் சென்று சைவ உணவு கொடுத்து அவர்களை பத்திரமாக அனுப்பி வைத்தனர். இவ்வாறு தமிழகத்தில் இந்து முஸ்லிம் மக்களிடையே ஆரோக்கியமான மத நல்லிணக்கம் இருப்பதை காண முடியும். இந்நிலையில் தமிழகத்தில் பிப்ரவரி 16 இந்து கோவில் கும்பாபிஷேக நிகழ்வில் அதே பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பரிசு பொருட்கள் கொடுத்து வாழ்த்து சென்றுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது நெய்க்காரப்பட்டி கிராமம். இந்த பகுதியில் பழமையான ஹைகோர்ட் பத்ரகாளி அம்மன் கோவில் உள்ளது. கிராம மக்கள் இணைந்து பத்ரகாளி அம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழாவிற்கான திருப்பணிகளை கடந்த சில ஆண்டுகளாக மேற்கொண்டு வந்தனர். இதனையடுத்து குடமுழுக்கு விழா திட்டமிட்டபடி விமர்சையாக நடைபெற்றுள்ளது. இந்த குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்துள்ளனர். இந்நிலையில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொள்ள நெய்க்காரப்பட்டியில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு கோவில் நிர்வாகிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். இந்த அழைப்பை ஏற்று இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த சுமார் 50 மேற்பட்டோர் சீர்வரிசை தட்டுகளுடன் கோயிலுக்கு ஊர்வலமாக சென்றுள்ளனர். அப்போது இஸ்லாமியர்கள் கோயிலுக்கு வருவதை பார்த்த கிராம மக்கள் அவர்களை கட்டி அணைத்து வரவேற்று சீர்வரிசைகளை கோவில் நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டு மரியாதை செலுத்தியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் இதே பகுதியில் இஸ்லாமிய இளைஞர்கள் நடத்தி வரும் காய்த்தெமில்லாத் நற்பணி அமைப்பு சார்பில் கோயிலுக்கு மரத்தினாலான பீரோவை வாங்கி அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர். இதனை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்ட கோவில் நிர்வாகத்தினர் அவர்களுக்கு நன்றி கூறி வழி அனுப்பி வைத்துள்ளனர். இது குறித்து அவர்களிடம் கேட்டபோது, இங்கு எங்களுக்குள் எந்தவித சாதி மத வேறுபாடுகள் எதுவும் கிடையாது என்றும், எங்களுக்குள் ஒரு தொப்புள் கொடி உறவு இருப்பதாகவும் கூறுகின்றனர். கோயில் குடமுழக்கு விழாவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இணைந்து கொண்டாடிய நிகழ்வு நெகிழ்ச்சியை உண்டு செய்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.